வணக்கம். சமூகம் டிவியின் இன்றைய உலகச் செய்திகளோடு இணைந்து கொள்கிறோம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எலிசபெத் மகாராணியாரின் முடியாட்சி முடிவுக்கு வந்துள்ளது. மியான்மர் எல்லையில் அதிகரித்து வரும் பதற்றம், போர் வெடிக்கும் அபாயம். உக்ரைனுக்கு இரகசிய பயணத்தை மேற்கொண்ட அமெரிக்க செயலாளர். உலக அதிசயம் ஈபிள் கோபுரத்தின் விளக்குகள் அணைப்பு. போர்க்களத்தில் பின்வாங்கும் ரஷ்யா. உலகின் பலமான சாம்ராஜ்யமான இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தை கடந்த 70 ஆண்டுகளாக சிங்கப்பெண்ணாக ஆட்சி செய்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியார் நேற்று மாலை உடல்நலக் குறைவினால் காலமானார். இங்கிலாந்து மன்னர் ஆட்சி பொறுப்பை கடந்த 1952 வரும் 24 வயதில் பொறுப்பேற்று தனது 96 வயது வரை கட்டிக்காத்து உலகில் நடைபெற்ற அனைத்து மாற்றங்கள் மற்றும் சவால்கள் இவை அனைத்திற்கும் தளராமல் முகம் கொடுத்து வந்த எலிசபெத் மகாராணி கடந்த சில மாதங்களாக உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஸ்கொட்லாந்தில் உள்ள அவரது ஓய்வு விடுதியில் பணி ஓய்வு காலத்தை கழித்து வந்திருந்தார். இந்நிலையில் தனது ஓய்வு காலத்தை நிறைவு செய்து நேற்றைய தினம் இங்கிலாந்து பெர்மிகாம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தருவதற்கு ஆயத்தப்பட்ட நிலையில் அவரது உயிர் பிறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் ஒரு பெரிய தலைவர், நீதியான ஆட்சி தலைவர், இந்த நாட்டிற்கும் இந்த மக்களினங்களுக்கும் தீங்கு செய்யாத ஒரு தலைவர் மறைந்துவிட்டார் என்ற ஒலியோசைகளை உலகெங்கும் ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. மகாராணியாரின் மறைவிற்கு உலகில் அனைத்து நாடுகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தமது அனுதாபங்களையும் அஞ்சலிகளையும் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மறைவு செய்தி கேள்விப்பட்டவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உடனடியாக இங்கிலாந்து பயணமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கிலாந்து மன்னர் ஆட்சியில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை மகாராணியாரின் 4 பிள்ளைகளின் மூத்த மகன் 73 வயதாகிய சார்ல்ஸ் முறைப்படி மன்னராக பதவியேற்பார் எனவும் அவரின் பதவியேற்பு இன்னும் சில நாட்களில் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு இங்கிலாந்தின் சாம்ராஜ்யம் முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் எல்லைப் பகுதியில் தற்போது நடைபெற்று வரும் சிறு சிறு மோதல் சம்பவங்கள் பாரிய போராக மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் அளவில் பங்களாதேஷின் எல்லைப்பகுதியில் மக்களை மியான்மர் இராணுவம் கொன்றதாக கூறி அரக்கான் இராணுவம் தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருந்தது. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை நடத்திய மியான்மர் இராணுவம் தாக்குதலுக்கு கனரக ஆயுதங்களை பயன்படுத்தியது. தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் அரக்கான் இராணுவம் எல்லைகளில் கடுமையான பதற்றமான சூழல்களை உருவாக்கியுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் மோதல்களில் 2 தரப்புகளிலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதுடன் 10க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரும் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி மோதல்களில் மியான்மர் இராணுவம் போர் விமானங்களையும் உலங்கு வானூர்திகளையும் பயன்படுத்த ஆரம்பித்துள்ளதுடன் அரக்கான் இராணுவம் பீரங்கி மற்றும் ஆர்டிலரி ஆயுத தளவாடங்களையும் பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த மோதல் பாரிய போராக வெடிக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அத்துடன் மியான்மர் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கிடையில் எல்லைப்போராகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடனடியாக உலக அமைப்புகள் தலையிட்டு மேற்படி பதற்றமான சூழலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சர்வதேச ஊடகங்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றன. அமெரிக்காவின் இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் நேற்று தினம் உக்ரைனுக்கு எந்தவித முன்னறிவித்தல்களும் இன்றி இரகசிய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அமெரிக்கா உக்ரைனுக்கு இதுவரை 20 தடவைகள் ஆயுத மற்றும் அத்தியாவசிய உதவிகளை போர் ஆரம்பத்தில் இருந்து வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மேலும் ஒரு உதவியுடன் உக்ரைனை சென்றடைந்த அமெரிக்க செயலாளர் அங்கு முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அதிபர் செனஸ்கி உட்பட பாதுகாப்பு படை தளபதிகள் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் என்போரை சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டதுடன் அணுமின் நிலையம் அமைந்துள்ள ஜாபோரிஜியா எனும் இடத்திற்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கு அணுமின் நிலையத்தின் தலைவர் பெட்ரோ கோடினுடன் விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்ட செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் ரஷ்ய இராணுவத்தினரால் சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட மனித புதைக்குழிகளை பார்வையிட்டுள்ளார். பின்னர் அதிபர் செனஸ்கியுடன் மேற்கொண்ட உக்ரைனின் எதிர்காலம் குறித்த கலந்துரையாடலின் போது ஐரோப்பிய நட்பு நாடுகளின் உதவித்தொகையாக சுமார் 2.7 பில்லியன் உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் இந்த நிதியுதவி சுமார் 18 கிழக்கு ஐரோப்பிய நாடுகளின் கூட்டு பங்களிப்பு என்பதுடன் இந்த நிதி எதிர்கால உக்ரைனின் அபிவிருத்தி பணிகளுக்காக பாவிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தின் மகாராணி இரண்டாம் எலிசபெத் மறைவையொட்டி பிரான்சின் ஈபிள் கோபுரத்தின் விளக்குகள் நேற்றிரவு அணைக்கப்பட்டன. உலகின் அதிசயமாக தொடர்ந்து வரும் ஈபிள் கோபுரம் கடந்த 1997 இளவரசி டயானாவின் மரணத்திற்கு இவ்வாறு அணைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் நேற்றிரவு மகாராணியாரின் மரணத்தையொட்டி அணைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஈபிள் கோபுரத்தின் விளக்குகள் அணைக்கப்பட்டதன் மூலம் மகாராணியார் பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு கடந்த 70 வருட ஆட்சி காலத்தின் போது செய்த நன்மைகள் மற்றும் பல சாதகமான விடயங்கள் என்பன
பிரான்ஸ் நாட்டு மக்களால் நினைவு கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்ய உக்ரைன் போரில் தற்போது உக்ரைன் தனது அதிரடி ஆட்டத்தை காட்ட தொடங்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருந்த உக்ரைன் தற்பொழுது வீறுகொண்டு எழுந்திருப்பதாகவும் மின்னல்வகு அதிரடி தாக்குதல்களை உக்ரைனின் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் மேற்கொண்டு வருவதாகவும் இழந்து தமது நிலப்பரப்புகளை மீண்டும் படுவேகமாக மீட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் தற்பொழுது வரை சுமார் 1000 கிலோமீட்டர்கள் நிலத்தை மீட்டெடுத்துள்ளதாகவும் அதிபர் செனஸ்கி தனது தொலைக்காட்சி உரையில் தெரிவித்திருக்கின்றார். இழந்த நிலப்பரப்புகளை மீட்டெடுக்கும் போரில் பல ரஷ்ய ஆயுத தளபாடங்களையும் மீட்டெடுத்து வருவதாகவும் உக்ரைனுக்கு இன்னும் ராணுவ தளபாடங்கள் தேவைப்படுவதாகவும் ஐரோப்பிய நாடு உடனடியாக ஆயுதங்களை வழங்கி எமது நிலப்பரப்புகளை மீட்பதற்கு உதவி செய்யுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்றைய தினம் உக்ரைனுக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டிருந்த அமெரிக்க செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் உக்ரைனின் தெற்கு பகுதியில் ரஷ்யாவிடமிருந்து மீட்டெடுத்த பகுதிகளை பார்வையிட்டிருந்ததுடன் உக்ரைன் பயன்படுத்தும் அமெரிக்க ஆயுதங்களையும் பார்வையிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகம் டிவியில் இன்று உலக செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.